கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, கிளாத்தும் நல்லா இருக்கு, ரேட்டும் வந்து கரெக்ட்டா ரீசனபிளா இருக்கு. எனக்குலாம் ஒரு 5 மணி நேரம் பொறுமையா ஒரு சாரியே காமிச்சார் ஒருத்தர். டிசைன் ரேட் நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு தன்னோட அப்பாவும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்தாரு. அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் திருவாரூர் சந்நிதி தெருவில் அமைந்துள்ள தனது குடும்ப வீட்டுக்கு சென்று மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாரு. அதேபோல காட்டூரில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதியின் அம்மா அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்திற்கு சென்றும் மரியாதை செலுத்தினாரு. அதேபோல முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த திருக்குவளையில் உள்ள இல்லத்திற்கு சென்று அங்கும் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மட்டுமில்லாம அவருடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், முதல்வரின் மகனும் திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின், மருமகள் கிருத்திகா ஸ்டாலின், மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன், பேரன், பேத்திகள்னு குடும்பத்தினர் அனைவருமே திருவாரூருக்கு வருகை தந்திருக்காங்க. தமிழகத்தோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு முதல் முறையா வருகை தரும் மு க ஸ்டாலினை பொதுமக்களும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வரவேற்றாங்க. முதல் அரசுமுறை பயணமா திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட எல்லையான வடுவூரில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்தார். மேலும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள மகப்பேறு மற்றும் சிசு தீவிர சிகிச்சை மையத்தையும் திறந்து வைத்தார். போற வழியெங்கிலும் தன்னை பார்க்க காத்திருந்த மக்களை இன்முகத்தோடு சந்தித்து அவங்க கொடுத்த மனுக்களையும் வாங்கி கொண்டார். மக்கள் அனைவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை உற்சாகத்தோடு வரவேற்க முதல்வரும் மகிழ்ச்சியுடன் தன்னோட அப்பா பிறந்த சொந்த மண்ணில் மக்களை சந்தித்து பேசினார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, KN நேரு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன், MLA, மாவட்ட கலெக்டர் காயத்ரி கிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.